Hi friends, assalamu alaikum. Welcome to Casual Home Vlogs. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோடது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். நீங்கள் டபுள் டோராக இருந்தாலுமே இதே மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போது இதில் உள்ள ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். நான் வந்து 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி டீப் கிளீனிங் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு லிக்விட் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விட்டுருவேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜை டீப் கிளீனிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு லிக்விட் தயார் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு லெமன் சாரை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு லெமனையுமே அப்படியே ஃபுல்லாகவே வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக சிந்தட்டிக் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். வினிகர் சேர்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி வந்து நல்லா நுரைச்சி வரும். லெமன் ஜூஸோட இந்த பேக்கிங் சோடா சேரும்போது நல்லா இது மாதிரி ரியாக்ட் ஆகி வரும். நீங்கள் வினிகரோட இந்த பேக்கிங் சோடா சேர்த்தாலுமே இதே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். கொஞ்ச நேரம் இது மாதிரி நுரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்மியாயிடும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் லிக்விட் வந்து தயாராகிடுச்சு. இது மாதிரி காலியான ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த லிக்விட் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லிக்விடை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லை, வாஷிங் மிஷினுக்கு மேலெலாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம மூடிக்கலாம். நம்மளோட டீப் கிளீனிங் லிக்விட் வந்து தயாராகிடுச்சு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தாட்டிக்கும் முன்னாடியும் இதை மாதிரி வந்து ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உள்ள ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாம். இப்போது வந்து டீப் கிளீன் பண்ணுறதுனால இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சோப்பு வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வாஷ் பண்ணி இதெல்லாம் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்ட்லேயுமே வந்து இந்த ஸ்ப்ரேயை வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும். துணியை வச்சு நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளற மட்டும் இல்லை, வெளிப்பக்கத்துலேயும் வந்து நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். சும்மா ஒரு துணியை வச்சு நீங்கள் இது மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இதே மாதிரி வெளியில் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டோர் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சிக்கலாம். இந்த கைப்பிடிக்கெலாம் நம்ம வந்து கவர் போட்டிருந்தோன்னா அந்த அளவுக்கு வந்து அழுக்காகாது. இருந்தாலுமே வந்து லைட்டாக அங்கங்கே வந்து அழுக்கு இருக்க தான் செய்யும், பிசு பிசுப்புலாம் இருக்கும். நம்ம வந்து அப்படியே வந்து திறப்போம் ஃப்ரிட்ஜை நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதனால் இந்த கைப்பிடியிலுமே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. கீழே வெஜிடபிள் பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள ஸ்டாண்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கலட்டிடுங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ளற ஃப்ரீசரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு லைட் வந்து கம்மியாக தெரியுது. நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பக்கமே அந்த ஸ்ப்ரேவை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி வந்து தொடச்சி விட்டாலே உங்களுக்கு சூப்பராக நல்லாவே வந்து க்ளீன் ஆகி வந்துடும். வேறு எந்த விதமான லிக்விடுமே நம்மளுக்கு தேவையில்லை. இதே மாதிரி ஃப்ரீசர் டோர்லேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜை வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டோரில் பின்பக்கம் முன்பக்கம் எல்லா பக்கமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரீசர் வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இது மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இதுவே நமக்கு போதும். தண்ணி தொட்டுலாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லிக்விடே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நல்லா அந்த இடுக்கு சைட்லலாம் வந்து நிறையா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு அதுலேயே வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த டயர் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அதிலலாம் வந்து நல்ல கரையாக இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து நல்லா இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க. இப்போ வந்து எல்லா பக்கமே நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். இப்போ டோர் சைடு ஃப்ரிட்ஜ் சைடு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தொடச்சி விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அழுத்திலாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அது மாதிரி தொடச்சி விட்டாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ஃப்ரீசரு ஃப்ரிட்ஜ் உள்ளற எல்லாமே வந்து நான் தொடச்சி விட்டுட்டேன். இப்போ டோர் சைடு வந்து நான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். நம்ம ஸ்டாண்ட்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காயிலனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டாக எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஃப்ரீசரும் பாருங்கள் நல்லா பக்காவாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ டோரில் உள்ள ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படி இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்போ இருந்ததுக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜை சூப்பர் க்ளீன் பண்ணியாச்சு.
இப்போ நான் ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. அதே மாதிரி நம்ம அந்த வெஜ் பேஸ்கட்டையும் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரீசரில் சைட் பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து 3 days once வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரீசரில் ஐஸ் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூலிங்குமே வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து நல்லா வந்து கூலிங் வரும், ஸோ அதனால் நான் மினிமம் கோல்ட்லேயே வந்து வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான ஐஸுமே அதில் இல்லை, ஸோ அதனால் வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வெளியில் தான் வரும். பட் நீங்கள் 3 days once நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து உள்ளே வந்து அழுத்திக்கும் நம்ம அழுத்தும் போது. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜோட கைப்பிடியில் வந்து கண்டிப்பாக கவர் போட்டு வைங்க. கவர் இல்லைனாலும் சும்மா வந்து துணியையாவது சுற்றி வைங்க, அப்போ தான் ரொம்ப கரப்படியாமல் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு இல்லையா, ஜாமான் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு லெமனை வந்து பாதியாக கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி லெமனை கட் பண்ணி வைக்கிறப்ப நம்மளுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீசர்லேயும் ஒன்று வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.